குஜராத் மாநிலத்தில் முதற்கட்டமாக ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது அம்மாநிலத்தில் வருகிற ஒன்று மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டமாக ஒன்பது தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதையொட்டி கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக நீடித்து வந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணியுடன் முடிவடைகிறது இதனால் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர் முன்னதாக குஜராத் மாநிலம் பாவ்நகர் மாவட்டம் பலிட்டானா நகரில் நடைபெற்ற மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இருபது ஆண்டுகளாக குஜராத் மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் பயணித்து வருவதாக தெரிவித்தார் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி மலர்ந்த பிறகு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் குடிநீர் எரிசக்தி துறைகளில் பிஜேபி அரசின் செயல்பாடுகள் தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்துள்ளது என்றார் એમ દેશની એકતા માટે રાજા રજવાડાઓનું પણ યોગદાન હતું રાજવી પરિવારોનું યોગદાન હતું કૃષ્ણકુમાર સિંહજી જેવા અનેક રાજા મહારાજાઓએ દેશની એકતા માટે રાજપાટ છોડ્યા હતા અને એટલા માટે આ દેશની આવનારી પેઢી એને ખબર પડે કે અમારા રાજવી પરિવારોએ કેવડો મોટો ત્યાગ કર્યો હતો குஜராத் மாநிலத்தில் பிஜேபிக்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் நல்ல ஆதரவு இருப்பதாக கூறிய பிரதமர் ஆளும் பிஜேபி அரசின் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் குஜராத்தில் பிஜேபி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் ગુજરાતની અંદર ગામડું હોય કે શહેર એકતા નું વાતાવરણ હોય એ આજે ગુજરાતનો સ્વભાવ બની ગયો છે અને ગુજરાત જ્યારે એકજુટ થયું તો વિભાજનકારી શક્તિઓને ગુજરાતમાં પગપેસારો કરવાની તાકાત ન મળી અને એના કારણે કોંગ્રેસની વિદાય குஜராத்தில் வருகிற ஐந்தாம் தேதி இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது அங்கு பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி எண்ணப்படும்